எல்லாருக்கும் பெரிய வணக்கம் அண்ட் குட் ஈவினிங். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாஸ்டர் படத்துல இருந்து எந்த விதமான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலமா எதுவுமே வரல அப்படின்றது எல்லாத்துக்கும் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும். மாஸ்டர் படம் போர்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு மேக்சிமம், அப்படித்தானே? எல்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிறதுக்கான ஒரு ப்ரௌடான மூமெண்ட்ல தான் வர 9 இருந்துச்சு, பட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு எல்லாமே, எல்லாம் இந்த கொரோனாவனாலதான். சரி, இதுக்கப்புறம் ஏதாவது ட்ரெய்லர் ஏதாவது அப்டேட் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தா அதுக்கும் அப்டேட் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை சினிமா லவர்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரே அப்செட்டிங்காக இருக்கும். எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ரீகரான வெயிட்டிங்கில் இருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கான ஒரு சுச்சுவேஷன் மருந்து இருந்து எல்லாம் கண்டுபிடிச்சு இந்த கொரோனா ரிலீஃப் ஆன பிறகு தான் மேபி இந்த ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க, அது எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல இந்த ட்ரெய்லர் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரியல. சரி ஓகே, எதனா ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐநாக்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும், ஐநாக்ஸ் தியேட்டர், அவங்களோட ட்விட்டர் அபிஷியல் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு செம்மையான ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. என்ன ட்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் படம் பார்த்தீங்கன்னா தளபதி சவுத் இந்தியா சூப்பர் ஸ்டார் விஜய் அண்ட் விஜய் சேதுபதி சார் இவங்க நடிச்ச மாஸ்டர் படம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இத்தனை முடிவில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதாவது பேன் இந்தியா அவங்க தான் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பேன் இந்தியா அப்படின்னா அந்த தமிழ் மொழியில இருக்க படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மொழியில வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அவங்க தான் அந்த பேன் இந்தியா அப்படின்றவங்க. தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு, சாரி தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா அண்ட் ஹிந்தி, மொத்தம் 5 லாங்குவேஜ்ல பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ட்வீட்ல வந்து போட்டிருந்தாங்க. அந்த ட்வீட்டை பார்த்தோன்னா ரொம்ப ஒரு ஹாப்பியான மூவ்மெண்ட்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். என்னடா தமிழ் நம்ம அஜி சாரி நம்ம விஜய் சாரோட படம் 5 மொழியிலையும் ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இன்னும் டேட் வந்து இருக்கு, அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா மொழியிலையும் நம்ம விஜய் சார் அவராக இருக்கட்டும், விஜய் சேது சாரா இருக்கட்டும், மிச்ச அதர் ஆக்டரா இருக்கட்டும், எல்லாரும் டப்புடு கொடுத்துட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம். கண்டிப்பா இந்த படம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகுமோ அப்படின்ற மாதிரி இப்ப தோணிக்கிட்டு இருக்கு எனக்கு. இல்லாட்டி இந்த பூஜை ஹாலிடேஸ் இருக்குல்ல, அந்த ஒரு ஹாலிடேஸ்ல ரிலீஸ் ஆகுமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா குறிச்சு வச்சுங்க, ஏன்னா நமக்கு சைட்ல இருந்து அப்படிதான் என்னோட ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அந்த இதுல தோணுது அப்படின்றத இந்த வீடியோ மூலமா பதிவு பண்ணிக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க தளபதி விஜய் அவரோட படம் பார்த்தீங்கன்னா? கிட்டத்தட்ட எந்த ஒரு படமும் எனக்கு தெரிஞ்ச 5 மொழியில ரிலீஸ் ஆனது இல்லை, 2 மொழி 3 மொழியில ரிலீஸ் ஆயிருக்கும். கேரளாவில் பார்த்தீங்கன்னா மலையாளம் இந்த ஒரு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆச்சா, இங்கே தமிழ் ரிலீஸ் ஆகுது தெரியல சம்திங் எனக்கு, மொத்தம் 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணி எதுக்கு பிடிக்கல அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க, இது எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய அப்டேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் இதில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஃபாலோ பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் ஃபாலோ பண்ணிங்க. நன்றி.